வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்ஃபார்டாக எல்லோரும் நல்லா இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம புது எக்ஸைட்டிங் ட்யூட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்ஸான ஒரு டியூட்டோரியல் தான் புதுசாக இந்த ஃபீச்சர்ஸ் அதை பற்றின டியூட்டோரியல் கிடையாது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்ஸான ஒரு வீடியோ தான் இது அதே சமயம் அந்த அவேர்னஸ் ஆன வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் பட்டுன்னு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸோ இப்போ நம்ம இந்த நொடியில் இருக்கோம் ஸோ அது என்ன அவேனஸ் வீடியோனால் கூகுள் ஆப்ஸ் வந்து பாலிசி அப்டேட்ஸ்கிட்ட வந்து பாலிசி ஸ்கீம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால் அட்வான்டேஜ் என்ன அதனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீட்டை கொடுப்பலாம் ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆச்சை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பாலிசியை நம்ம வயலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் கரெக்டுங்களா ஆடு வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து அது சப்போர்ட் டீம் கிட்ட பேசி சேட்டில் பேசி இமெயிலில் பேசி எல்லாம் பேசி அது வந்து பாலிசி டீம் கிட்டே போயிட்டு பாலிசி டீம் வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் எடுத்துப்பான் அவன் எடுத்து அவன் வந்து கிட்ட சொல்லி இவனுங்க வந்து நம்ம கிட்டே சொல்லி அவ்வளோதான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடிஞ்சே போயிடும் கரெக்டுங்களா ஸோ அந்த பாலிசியை வந்து செடி அதுக்கப்புறமா வந்து அதை ரிட்ரீ பண்ணுறதுக்கு அப்போ அதுக்கப்புறமா அது என்ன பாலிசி இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கெலாம் ரொம்பவே நம்மளுக்கு டைம் எடுத்துக்குது கரெக்டாக ஸோ நம்ம வந்து பா கூகுளோட பாலிசி அப்டேட் வந்து நிறைய இருக்குது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக இருக்குது ஒவ்வொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் ஒன்று ஒன்று பாலிசி வைலேஷன்னு கூகுள் வச்சுருக்கு அதே சமயம் அந்த ஒன்று ஒன்றுத்துலேயுமே வந்து வித்தியாச வித்தியாசமான பாலிசி ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்கு ஸோ அது எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சு கரெக்டாக ஃபோக்கஸாக பண்ணணும் அப்படின்னு கட்டு அப்படின்னு வந்தீங்கன்னா அதுக்கே நல்லா டைம் எடுத்துக்கும் இப்போ கூகுள் ஆப்ஸை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி அதை விட இப்போ கூகுள் பாலிசி அப்டேட்டை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான் எதனால் இப்படி பண்ணான் அப்படின்ற ஒரு தெளிவே நம்மளுக்கு இருக்காது அதே சமயம் சப்போர்ட்டிங் கிட்ட கேட்டால் அவனுக்கே தெரியாது அவன் வந்து என்ன சொல்லுவான் நீங்கள் இமேஜை தப்பாக போட்டிங்க இந்த பிஸ்னஸ் ஏதோ தப்பாக இருந்திருக்கு இதை போய் பாலிசி லிங்கில் போய் படிங்க அதில் படித்தோடனே அவன் விரும்பினே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாங்காக ஓப்பன் ஸ்டேட்மெண்டாகட்டா விட்ருப்பான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லீகல் அந்த இல்லீகல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டுருக்கோம் டே என்னடா இல்லீகலு ஆன்லைனில் சரக்கு விற்கிறது வந்து லீகல் தான் கரெக்டாக ஆன்லைனில் வந்து நம்ம ஆல்கஹால் விற்கிறது வந்து லீகல் தான் ஏன்னா ஆன்லைனில் சிகார் விற்கிறாங்க ஆன்லைனில் வந்து இது பண்ணுறாங்க ஆல்கோஹால் விற்கிறாங்க எல்லா விற்கிறாங்க கரெக்டாக ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளோட ஆடு வந்து டிஸப்ரூவ் ஆகிடும் எதனால் டிசப்ரூவ் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா காம்படிஷன் பார்த்தா அவன் வந்து ஆல்கஹால் வித்துட்டு இருப்பான் ஆன்லைனில் அதே ஆல்கஹால் நம்ம ஆனால் போடும்போது நம்மளுக்கு டிசப்ரூவ் ஆகிடும் இதனால் டிசப்ரூவ் ஆச்சு ஏன் டிசப்ரோ ஆச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அவன் பாலிசி போய் பாருவான் பாலிசியில் பார்த்தா அது நம்மளுக்கு சுத்தமாக ஒன்றும் முடியாது அவன் கிட்டத்தட்ட அடிச்சு வச்சிருப்பான் ஒரு நாலஞ்சு பக்கத்துக்கு நம்மளுக்கு அங்கே ஒன்றும் முடியாது ஸோ நம்ம சப்போர்ட்டிங் கிட்ட சொல்லுவோம் டீம் வந்து அது என்ன ஏதுன்னு கிட்ட சொல்லுவோம் பாசிட்டிவ் அதுக்கப்புறம் பார்த்து கீற்று பேசி வரத்துக்குள்ளே முடிஞ்சு போய்டும் ஒரு மூணு ரெண்டு மூணு மாதம் முடிஞ்சே போய்டும் நம்மளுக்கு யாராச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி விட்ருவோம் கரெக்டுங்களா ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்ஸ் பாலிசி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலை அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதீங்க கூகுள் எப்படியாச்சும் உங்களை கேப்சர் பண்ணிடுவோம் நீங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை மாற்றிருப்பீங்க ஆளை மாற்றிருப்பீங்க இமெயில் அட்ரஸ் மாற்றிருப்பீங்க ஃபோன் நம்பர் மாற்றிருப்பீங்க ஏன் பிஸ்னஸ் யுஆர்எல் முதல் கொண்டு மாற்றிருப்பீங்க எல்லாத்தையும் மாற்றிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு லூப் விட்டுருப்போம் நம்ம அந்த லூப்பை கூகுள் பிடிச்சி நீ ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டை ஆல்ரெடி வந்து நீ இப்போ நடத்திட்டுருக்க புது அக்கௌண்ட்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து பாலிசி வைலேஷன் இருந்திருக்கு அது சால்வ் பண்ணாமே நீ இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதனால் உன் அக்கௌண்ட்டை நான் மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு வார்த்தையை போட்டு வச்சுரும் அது பேர் சர்க்கம் வென்டிங் அப்படின்றது பேர் சர்க்கம் வென்ட்டிங்காக சீ கரெக்டாக தெரில பட் இதோ வெண்டிங் தான் வரும் ஆனால் சீல் ஆரம்பிக்கும் சர்க்கம் வெண்டிங் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ப்ரொனவுன்சேஷன் நான் கரெக்டாக எனக்கு வரல ஓகேங்களா ஸோ அது பேர் தான் சர்க்கம் வென்ட்டிங் அதாச்சும் ஒரு அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அந்த அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆன ரீசன்லாம் பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாமா இல்லை நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாமான்றது நீங்கள் யோசிக்கிறோம் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணாமே இன்னொரு அக்கௌண்ட் இன்னொரு இன்னொரு அக்கௌண்ட் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் என்றைக்காவது ஒரு நாளில் டக்குன்னு பிடிச்சிட்டு டக்குனு செஸ்மெண்ட் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் கேட்டால் இந்த ரீசன் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் நீங்கள் பழைய அக்கௌண்ட்டோட ஒரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் அதுக்கு நீங்கள் பாலிசி வைலேஷனை வந்துச்சு அப்படின்னா அந்த பாலிசி வயலேஷனை வந்து கிளியர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் க்ளியர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா இது ஸோ இது வந்து ஆக்சுவலி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன் சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து என்ன அப்டேட் கூகுள் கொடுக்குறான் கூகுள் ஆட்சில் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம போகலாம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி இருக்கும் மூணு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா யூடியூப் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா லைக் இந்த காப்பிரைட் விஷயம் போடுறது இந்த மாதிரி ஓவர் ஹராஸ்மெண்ட் பண்ணி இது பண்ணுறது அதுக்கப்புறமா தேவையில்லாத சம் டிஸ்டர்பிங் இமேஜஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது அதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாமே யூடியூப் பாலிசிஸில் வரும் அந்த யூடியூப் பாலிசிஸில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணலன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு ரெண்டாவது தடவை ஃபாலோ பண்ணலன்னா ரெண்டாவது ஸ்ட்ரைக்கு மூணாவது தடவை ஃபாலோ பண்ணலாம் மூணாவது ஸ்ட்ரைக்கு மூணாவது தடவையும் அந்த ஃபாலோ பண்ணல அப்படின்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் மூணு வாட்டி சான்ஸ் கொடுத்துட்டேன் மனுஷனாக இருந்தால் மூணு வாட்டி சான்ஸ் அந்த மூணு வாட்டி சான்ஸையுமே வந்து நீ மீறிட்ட அதனால் உனக்கு கிடையாது கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்பாட்டு போயிட்டே இருப்பான் இப்போ அதே தான் கூகுள் ஆச்சும் கொடுக்குறாங்க என்னென்னா கூகுள் ஆச்சு ஒரு படி மேலேயே கொடுக்குறாங்க என்னென்னா ஃபஸ்ட்டு வார்னிங் இங்கே பாருப்பா உன் அக்கௌண்ட் வந்து சரி இல்லை சரிப்படுத்திக்க பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணல கொஞ்சம் சரி அப்படின்னு சொல்லுவான் ஓகேங்களா நைன்ட்டி டேஸ் டைம் அந்த நைன்ட்டி டேஸ் டைமில் அதை சரி அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கு பார்ப்பா இந்த மாதிரி பால் இந்த இந்த பாலிசி வயலேட் ஆயிருக்கு ஆ டிசப்ரூவ் ஆகிருக்கு டெஸ்டினேஷன் நாட் ஒர்க்கிங் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதே மாதிரி இந்த பாலிசிஸில் இது வந்திருக்கு இந்த பாலிசி கேட்டகரியில் இது வந்திருக்கு பார்த்துக்க அதையும் விட்டாச்சு ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கும் விட்டாச்சு நைன்ட்டி டேஸ் ஆயிடுச்சு செகண்ட் ஸ்ட்ரைக்கு தம்பி பார்த்துக்க நைன்டி டேஸ் ஆயிடுச்சு அதையும் பார்க்கல மூணாம் ஸ்ட்ரைக்கு அண்ணன் பார்த்துக்க நைன்டி டேஸு அப்பயும் பார்க்கல நம்ம ஆச்சேப்பேன்னு சொல்லிட்டு விட்டோம் சரி சொல்கிறது கேட்கல நீ நீ கிளம்பு காற்று வட்டோன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா என்ன ஏது என்ன லொட்டு லொஸுக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பல ச பாலிசி வேலையேஷன் ஆனதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சப்போர்ட் மீடிய டீம்லாம் பேசுவோம்ல அப்போ தான் டீம் கிட்ட பேசி கீசி எல்லாம் பண்ண முடியும் ஸோ இந்த தீமை தான் அவங்க கொண்டு வராங்க இது வந்து இன்னைக்கு என்ன மா இது என்ன மாதம் ஆகஸ்டா ஜூலையா ஜூலை எஸ் செப்டம்பர் மாதம் இது வரப்போகுது இந்தியாக்கு டக்குன்னு வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரில செப்டம்பர் மாதம் இது நாங்கள் அமுலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு இருக்காங்க அவங்க அமுலுக்கு கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் யுனைடட் ஸ்டேட்ஸில் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு கன்ட்ரிவைஸ் கண்ட்ரிவைஸ் கண்ட்ரி வைஸாக அவங்க ஃபுல்லாக போய்ட்டு குளோபலாக பண்ணுவாங்க பட் இது குளோபலாக கொண்டு வர்றதா அவங்க ஐடியா ஸோ பாலிசி ஸ்ட்ரைக் சிஸ்டம் கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வார்னிங் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் செகண்ட் ஸ்ட்ரைக் தேர்ட் ஸ்ட்ரைக் அதுக்கப்புறமா அக்கௌன்ட் சஸ்பென்ஷன் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ ஜூ டுவெண்ட்டி ஜூலைலேயே அவங்க போட்டாங்க பட் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால நான் தான் வீடியோ போடல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஃபஸ்ட்டு வார்னிங் ட்ரிகர் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஷன் ஆட் கண்டென்ட் வயலேட்டிங் அவர் எனேபிங் டிஸ்ஆனஸ்ட் பிஹேவியர் அன்னப்பூ சஸ்பெண்டஸ் டேஞ்சரஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பாலிசிஸ் ஸோ இது நோ பெனால்ட்டீஸ் பியாண்ட் த ரிமூவல் ஆஃப் ரிலவன் ஆட்ஸ் இதில் பெனால்ட்டி என்னென்னா எந்த ஆட்ச் அந்த எந்த எந்த இது அஃபெக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு நடத்தோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே ஸ்டேம் பாலிசி நான் சொன்ன மாதிரி நைன்ட்டி டேஸ் வாணி வாணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நைன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணனா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நாளைக்கு ஆடை வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் ஓகேங்களா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு வந்ததுக்கப்புறமா நைன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஏழு நாளைக்கு சஸ்பெண்ட் ஆகிடும் ஓகேங்களா ஏழு நாளைக்கு சஸ்பெண்ட் ஆகிட்டு டெம்பரவரி சஸ்பெண்ட் தான் ஏழு நாளைக்கு ஆன் ஹோல்டு சஸ்பென்ஷன் கிடையாது ஆன் ஹோல்டு இருக்கும் அந்த ஆன் ஹோல்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டு வார்னிங் நோட் கொடுப்பான் ஓகேங்களா அந்த லாஸ்ட்டு வார்னிங் நோட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நைன்டி டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அக்கௌண்ட் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் பாலிசிட்டி போய்ட்டு என்ன ஏது லோட்டு லோசிக்க ஐயா சாமி தனியாக பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி கே கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை நம்ம அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான் இது எல்லாமே வந்து குவாலிட்டிக்காக எல்லாத்துக்காகவுமே வந்து நாங்கள் பண்ணுறோம் ஸோ ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸருக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் உங்களோட நல்லதுக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது எப்போயுமே வந்து இது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும் ஆனால் வந்து அவங்க கொண்டு வரல கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா நமக்கு என்ன தெரிய ஏதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது கரெக்டுங்களா ஆனால் டக்குன்னு வந்து அவன் சஸ்பெண்ட்ன்றான் அஜிஜோ என்னடா சஸ்பெண்ட் ஆச்சு நம்ம பாட்டு மூச்சுன்னே இருப்போம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்கிது ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு அதுக்கப்புறமா ஒரு நைன்டி டேஸ் கிடைக்குது அதுக்கப்புறமா இன்னொரு நைன்டி டேஸ் கிடைக்குது அதுக்கப்புறமா இன்னும் நைன்ட்டி மொத்தம் மூணு நைன்ட்டி டேஸ் கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இந்த மூணு நைன்ட்டி டேஸ் தயவு செஞ்சு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க நிறைய டைம் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த டேர்ச் டைக் கூட விட்ருங்க இந்த ரெண்டு நைன்ட்டி டேஸ் எடுத்துக்கோங்களேன் நைன்ட்டி நைன்ட்டி நான் ஒன் எயிட்டி டேஸ் ஒரு மாதத்துக்கு என்ன முப்பது நாள் கரெக்டாக ஸோ முப்பது முப்பது அறுபது மூணு 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 ஆறு மாதம் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு கரெக்டுங்களா அந்த ஆறு மாதம் அந்த அக்கௌண்ட் வந்து என்ன ஏது ரிசர்ச் படித்து இல்லை உங்களுக்கு கிட்டே கேட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அதெல்லாம் கேட்டு இல்லை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை மறுபடியும் குட் ஸ்டாண்டர்டுக்காக கொண்டு வரதுக்கு ட்வெண்ட்டி ஆஃப் டைம் கொடுக்குறான் இப்போது கூகுள் ஆட்ஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து ஒரு ஒரு அப்டேட்னால ஒரு எக்ஸ்பெஷலி இந்த பாலிசி அப்டேட்னால ஒரு சந்தோஷமாக என்ன விஷயம் எனக்கு வந்து பா கேட்ட உடனே பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இது இதுதான் இது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு ஓகேங்களா ஸோ பிட்வீன் இந்த டைமில் வந்து அவங்க வந்து அப்பீல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிசிஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதாச்சு அப்பீல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிசிஷனாக நான் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன் என் சைடில் எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே நம்ம அப்பீல் பண்ணலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது இப்போதைக்கு வந்து குளோபலில் எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா அப்புறமா அப்பீல் மை என்ஃபோர்ஸ் டிசிஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது ஓகே உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து குட் ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எந்த விஷயமே வந்து இது பண்ண மாட்டாங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரைக்கு ஈக்கி எல்லாத்தையும் தூக்கி விட்ருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா நான் முன்னாடி சொன்னேன்ல வி ஹவ் ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேட்டட் இமீடியட் அக்கௌண்ட் லெவல் சஸ்பென்ஷன்ஸ் வென் வி டிடெக்ட் இங்கரேஜர்ஸ் பாலிசி வைச சர்க்கம் வென்டிங் இன் அவர் சிஸ்டம் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் நியூ அக்கவுண்ட்ஸ் பைபாசிங் மல்டி ஸ்ட்ரைக்கர் சஸ்பென்ஷன்ஸ் பனிஷிங்ஸ் ஆர் மிஸ் ரெஸ்பென்டேஜ் இன் ப்ராடக்ட் சர்வீசஸ் இன்டர்னலி மிஸ்லீட் யூசர்ஸ் ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்து அது இது எல்லாமே இது இருக்காங்க அதாச்சு என்னென்னா இப்போதிக்கி வந்து அந்த கூகுள் கேம்பெயின்ஸ் லெவல்ஸில் இந்த இதில் இந்த மாதிரி விஷயங்கள்ஸ் தான் சஸ்பென்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இன்கேஸ் இந்த பாலிசி ஸ்ட்ரைக்கு வாங்குகிற டைமில் நீங்கள் வந்து அதாச்சும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து ஐயோ சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக்கோட டைமும் கிடைக்காது தேர்ட் ஸ்ட்ரைக் டைமும் கிடைக்காது ஸ்ட்ரைட்டாக அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க டைம் இருக்குது இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன் அவ்வளோ டைம் கொடுத்துட்டு நீ அதை இதுவே நீ சரி பண்ணல சரி பண்ணாமல் நீ இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிட்டேன் ஸோ உன் அக்கௌண்ட் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட்டையுமே சஸ்பெண்ட் பண்ணிடுவான் பூசாங்க இருக்கிற அக்கௌண்ட்டையுமே சஸ்பெண்ட் பண்ணிடுவான் ஓகேங்களா ஸோ இது அது பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கம் வெண்டிங் அப்படின்னு பேர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாலிசி வலிஷன் வந்து சர்க்கம் வெண்டிங் அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்கள் க அப்படியே நீங்கள் வந்து கண்ண முடி சொல்லலாம் ஆச்சுச்சோ நான் முன்னாடி ஒரு அக்கௌண்ட்டு வந்து கிரியேட் பண்ணேன் அந்த அக்கௌண்ட் நான் எதுவுமே பண்ணலை அந்த அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆயிடுச்சுனாலே இந்த ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணேன் அதனால தான் இந்த இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்களாவே கன்சிடர் பண்ணிக்கலாம் சர்க்கம் வெண்டிங்னா இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த பாலிசி வைலேட்டிங் நியூ சிஸ்டம் நியூ ஸ்டைக் சிஸ்டம் வந்து உங்கள் எல்லாருக்குமே இது நல்லா புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அதே சமயம் இது நல்லா யூஸ்ஃபுல்ஸான ஒரு ப சிஸ்டம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிஸ்டம் அது ரொம்பவே வ வரவேற்கத்தக்க விஷயம் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது தம்ஸ்அப் தான் நான் வந்து இது இல்லை இது நல்லா இல்லை இது வந்து இதுலாம் சொல்ல மாட்டேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப 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 ந நல்ல விஷயம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ட்விட்டர் டெல்லில் உங்களை சந்திக்கிறேன் அத வரைக்கும் உங்களிடம் நன்றி கூடி வெளிப்படுவது உங்கள் ஸ்ரீராமஸ் பார்டா இல்லை நான் சேஃபாருங்க நன்றி